ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் புஜைக்மருக்ம வியாமோகதஸ்தஜிதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரண உஷணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குணசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி தட்டீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சஜனிகலிதம் யாவலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ அன்னபயல் புதுவய ஆண்டானரங்கற்கு பன்ன திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் அடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்மையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யெட்டொழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தம் இரண்டாம் பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற பாசுரம். அந்த பாசுரார்த்தத்தை இன்னிதனம் நான் வந்து அனுபவிக்க போறோம். இந்த பாசுரம் அத்தியாச்சரியமான அர்த்தத்தை நமக்கு தெரியப்படுத்துறது. கிருத்யாகிருத்ய விவேகம்னு சொல்லுவா, அதாவது இந்த நோன்பு நோக்கிற சமயத்தில் எதை எதை நாம் செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது அப்படின்றத தெரிவிக்கிற பாசுரம் இது. ஆக ஆண்டாள் தான் ஒரு கோபகன்னிகையாக மாறி திருவாய்ப்பாடியில தன்னோடு பிறந்த தன் வயசில் இருக்கிற பெண்களை கோபகன்னிகைகளாக மாற்றி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமாக ஆக்கி ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற திருமுக்குளம் அந்த குளத்தையே யமுனா தீரமா யமுனையாக பாவிச்சு இவாள் இந்த அணுகார பத்தியை ஆசிரியிச்சு இந்த மாதிரி ஒரு மார்கழி நீராட்டம் அல்லது மார்கழி நோன்பு இதை இவ ஆரம்பிச்சிருக்கா. இந்த நோன்பு நடத்துகிற சமயத்தில் எதை எதையை நாம் சுவீகரிக்கணும் எதை எதை சுவீகரிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த பாசுரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். ஏற்கனவே மார்கழி திங்கள்ன்ற அந்த பாசுரத்தினால அர்த்த பஞ்சக ஞானத்தை நமக்கு தெளிவுபடுத்தின ஆண்டாள் இந்த பாசுரத்திலையும் விசேஷ அர்த்தங்களை தெரிவிக்க போறா. அதை கடைசியில் நாம் பார்ப்போம். முதல்ல வையத்து வாழ்வீர்கள்னு ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னாலே இந்த வையம் இந்த பூமி இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற அந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களே அப்படின்னு கேட்கிற அப்படின்னு சொல்ற. ஆக இந்த பூலோகம் இது எப்பேற்பட்டது, இந்த பூலோகத்திலேயும் பாரத பூமி கர்ம பூமியாக இருக்கக்கூடிய பாரத பூமி எப்பேற்பட்டது, இதனுடைய மகிமைதான் எப்பேற்பட்டது, அதையெல்லாம் நினைச்சு பார்க்கிறாள் ஆண்டாள். ஆஹா, எப்பேற்பட்ட இந்த பூமியில வாழ்வதற்கு நீங்கள்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கிறீர்கள். ஆஹா, தன்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிற ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் அப்படி ஆரம்பிக்கிறார். ஏன்னா இந்த பூமியினுடைய சிறப்பு அதிலும் குறிப்பாக இந்த பாரத தேசத்தினுடைய ஒரு வைபவம் எல்லாரையும் அவாவா மனசு அப்படியே ஆகர்ஷிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இது அடியன் சொல்லும்போது சீர்காழி திவ்ய தேசத்து விஷயம் ஒன்று ஞாபகத்து வருது. காழி சீராம விண்ணகர் அப்படின்னு சம்பிரதாயத்தில் அந்த ஊரை சொல்லுவா சீர்காழிய. அந்த சீர்காழியில ரோமசர்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அந்த ரோமசர்ன்ற மகர்ஷி
சரீரம் பூராவும் கரடி போல உடம்பு மொத்தம் அவருக்கு மைய கேசங்கள் நிறைய இருக்கும். அவர் வந்து இந்த பூலோகத்தை விட்டு இந்த மண் உலகை விட்டு நாம் போகக்கூடாது, நாம் வந்து ரொம்ப நாள் இங்கேயே இருந்துருக்கணும், நமக்கு மரணம் சம்பவிக்க கூடாது, ஆக அப்படின்னு நினைச்சுட்டு இந்த மண் உலகிலேயே நெடுங்காலம் வாழ விருப்பத்தோடு இருந்தார். அவர் பெருமாள் கிட்ட சரணம் அடைஞ்சு பூலோகத்தில் இந்த சரீரத்தோடையே நான் வாழ்ந்துண்டு பெருமாளை சேவிச்சுருக்கணும்னு அவர் வரம் கேட்டார். அப்போ பெருமாள் சொன்னார், ஒவ்வொரு பிரம்மா, அதாவது பிரம்மாவுடைய பிரம்மா பிரம்மதேவன்றது, அந்த பிரம்மான்றது அது ஒரு பதவி, ஒரு பிரம்மா முடிஞ்சு இன்னொரு பிரம்மா வரலாம், ஆக ஒவ்வொரு பிரம்மாவினுடைய முடிவிலும் உன்னுடைய அந்த சரீரத்திலேருந்து ஒரு முடி கீழே உதிர்ந்து விழும், எல்லா முடியும் எப்போ கீழே விழுந்ததோ அப்போதான் உனக்கு மரணம் அப்படின்ட்டு பெருமாள் அவருக்கு வரம் கொடுத்தாராம் அந்த ரோமச மகர்ஷிக்கு. காழி ஸ்ரீராம விண்ணகரில் சிறுகாழியில் அவர் தபம் செஞ்சுட்டு யார் கண்ணுக்கு தெரியாமல் தபஸ் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காருன்னு ஸ்தல புராணம். இதை திருமங்கையாழ்வார் தன் பாசுரத்திலேயே தெரிவிக்கிறார், நான்முக நாள்னு ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தில் இந்த விஷயத்தையும் அவர் அது பிரஸ்தாபிச்சிருக்கார். ஆக எல்லாரையும் அப்படியே கவரக்கூடிய அளவுக்கு, ஆகர்ஷிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த வையம். ராமாயண காலத்திலேயே, ராமாவதார காலத்தில் ராமபிரான் தன்னடிச்சோதிக்கு எழுந்தருள சமயத்தில் எல்லாரையும் அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுத்து எல்லாரும் ராமனுடைய திவ்ய அனுகிரகத்தினால அத்தனை பேர் நற்பாலுக்கு உயித்தனன்னு அழ்வார் சொன்ன ரீதியில் நற்பாலுக்கு அவர்கள் அத்தனை பேரும் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிற அந்த சமயத்தில் அனுமரை பார்த்து, ஆஞ்சநேயா நீ என்னோட வந்துருவன்னு கூப்பிடுற. உடனே ஆஞ்சநேயர் சொன்னார், என்னுடைய மார்பம் என்கிற அந்த கோயிலில் கோதண்ட பாணியாக ஒன்று அப்படியே நான் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கேன், அங்கே வந்தால் அந்த கோதண்ட பாணியாக நீர் சேவை சாதிக்க மாட்டார், அதன் அப்படினால நான் இந்த பூலோகத்திலேயே இருந்துடுறேன், நான் அங்கே வரல, நான் சிரஞ்சீவியாக இங்கேயே இருந்துடுறேன். ஸ்னேகோமே பரமோராஜன் மயி நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஸ்ய நியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி. பிரபோ, தேவரீரிடம் எனக்கு இருக்கக்கூடியதான அந்த ஸ்னேகமானது ரொம்ப திவ்யமானது, அப்படியே பிரதிஷ்ட பண்ணி வச்சுட்டேன் தேவர, தேவர்கிட்ட எனக்கு இருக்கக்கூடியதான அந்த பக்தியை சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பக்தி தேவர்கிட்ட, அதபடினால என்னுடைய பாவகா மனப்பிரவிற்த்தி என்பதானது நான் எத்திர கச்சதி இன்னொரு இடத்துல போல, அந்த இன்னொரு இடம்னு அந்த ஊர் வைகுண்டம்னு சொல்றதே அவருக்கு இதுவா இருக்கான், அசக்கியமா இருக்கான், அந்நியத்திர கச்சதி வேற இடத்துக்கு என் மனசானது போகாதுன்ற, மனோவிருத்தி போகாதுன்ற, அப்படி அனுமான் சொன்னதுனால அனுமனை கவர்ந்த இடமாக இந்த மண் உலகம் இருக்கு. அப்பேற்பட்ட வையம் இது, அப்பேற்பட்ட வையத்துல வாழ்கின்ற பாக்கியசாலிகளே அப்படின்னு அண்டாள் சொல்றாள் முதல்ல. அது மாத்திரமில்ல, தொண்டடிப்பொடி ஆழ்வார் தன்னுடைய திருமாலையில பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பெருமாளை பார்த்து, ரங்கநாத பெருமாளை பார்த்து சொல்றார், ரங்கநாதா பச்சைமா மலைபோல் மேனி திருமேனியை வர்ணிச்சார், அந்த திருப்பவள செவ்வாய வர்ணிச்சார், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அப்படியே அந்த புண்டரீகாட்சன் அதாவது தாமரை கண்ணை வர்ணிச்சார், அச்சுதா ஆசிரியர்களையெல்லாம் கைவிடாதவனே பக்தனை கைவிடாதவனே அப்படின்னு அச்சுதான்னு கூப்பிட்டார், அமரரேரே நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயகனே என்னார், ஆயிரதம் கொழுந்தேன்னார் இடையர்களுடைய அந்த குலத்துல அவரோடு சேர்ந்து அங்க அந்த குலத்துல பிறந்து அதுல கொழுந்தாக சிறு பிராயத்தோடு கூடியவனாக இருந்தவனே ஆயிரதம் கொழுந்தே என்னும் அது அப்படியே இந்த மாதிரிலாம் சொல்லுண்டு, இந்த சுவையை நான் இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டேனா,
எனக்கு இந்திர பதவி கொடுத்தா கூட அது எனக்கு வேண்டாம். இந்திரலோகமானும் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு ஸ்ரீரங்கம் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்ச மாதிரி நான் இங்கேயே இருக்க ஆசைப்படுறேன்னு தொண்டடி பொடியாழ்வார் அவர் பிரார்த்திச்சத மாதிரியும் இந்த வையம் இருக்கிறபடினால, ஏன்னா அந்த உபய காவேரி மத்தியில பிரணவாக்கார விமானத்தின் கீழே அரங்கரஹரப்பன் ரங்கநாதன் மூலவிராட் நம்பெருமாள் உற்சவர் அவளை சேவிச்சுட்டு இருக்க மாட்டோமா அப்படின்ற ஆசை தொண்டழிப்பொடி ஆழ்வாருக்கு இருந்ததுன்னா அப்பேற்பட்ட வையம் இல்லையா இது இந்த பூமி அப்படின்னு. அதே மாதிரி திருப்பான ஆழ்வாரும் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லி அமரநாதிபிரான் கடைசியில அந்த மாதிரி சொல்ற காரணத்தினால இந்த எம்பெருமானை தரிசித்த இந்த கண்கள் ரங்கநாத பெருமாளை தரிசித்த இந்த கண்கள் இன்னொன்னு பார்க்காது. அந்த அளவுக்கு இந்த பூலோகத்துல கோயில் கொண்டு எழுந்தொழியுள்ள நம்பெருமாள் விஷயத்துல அழகிய மனவாளன் ரங்கநாத பெருமாள் விஷயத்துல அவர் தன்னுடைய ஈடுபாட்டை அவர் அந்த மாதிரி காண்பிக்கிற காரணத்தினாலேயும் இந்த வையத்துக்கு ஒரு தனி சிறப்பானது இருக்கு. அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றா ஆண்டாள். அது மாத்திரம் இல்ல, பட்டருடைய ஐதிஹியத்தை கூட சொல்லலாம். பட்டருக்கு வந்து முதுகுல ஒரு புண்ணு ஏற்பட்டது. அந்த புண்ணு ஏற்பட்ட உடனே ஒரு நாள் திருமாலை சேவிக்கிறதுக்காக போயிருக்குச்ச, பட்டரை பார்த்து பெருமாளே கேட்டாராம். திரை சாத்திருந்து அப்ப பெருமாள்கிட்ட போய் நின்றுருக்குச்ச பெருமாள் ரங்கநாத பெருமாள் அஞ்சி நீரோ அப்படின்னு ஆரம்பிச்சாராம். பயந்துட்டேரா இந்த மாதிரி முதுகுல புண்ணு வந்துட்டேன்னு பயந்தேரான். உடனே பராசர பட்டர் சொன்னாராம், இதுக்காக நான் ஒன்றும் பயப்படலை, வந்து எனக்கு எப்படியும் வந்து அந்த மோட்ச சாம்ராஜ்யம் நிச்சயம், அங்கே கட்டாயம் அங்கேயும் அங்கே வந்தும் தேவரை சேவிச்சுன்னாப்பேன். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே குறை என்னன்னா இந்த மூக்கும் முறுவலும் இந்த இந்த சோபை இந்த அழகு இந்த ரங்கநாதனாக நான் இங்கே இந்த சயன திருக்கோணத்தில் சேவிச்சுருக்கிற இந்த அழகு இந்த காட்சி எனக்கு அங்கே கிடைக்காதே, அதை நினச்சாதான் நான் வந்து பயப்படுறேன் அஞ்சுகிறேன், அதை நினச்சாதான் கஷ்டப்படுறேன், இங்கேயே இருக்கமான்னு தோன்றது எனக்கு அப்படின்னு சொன்னதாக நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்தில் இந்த பட்டருடைய ஐதிஹியத்தை சொல்லிருக்கா. அதே மாதிரி சொட்டை நம்பி ஐதிஹியம்னு ஒன்று அதுவும் அங்கே சொல்லிருக்கு. ஆளவந்தாருடைய குமாராளில் சொட்டை நம்பின்னு ஒருத்தர், அவர் வந்து பெரிய நம்பின்ற ஆச்சாரியர்கிட்ட அபச்சாரப்பட்டார். பெரிய நம்பி உடையவருக்கு சமாஷணம் பண்ண ஆச்சாரியர், அவரை பற்றி கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியாக பேசிட்டார். பாகவதாபசாரம் பண்ணிட்டான் தம்பிள்ளன்னு கோச்சுண்டு ஆள வந்தார் என் கண்ணில் முழிக்காத போகணும்னு ஆத்த விட்டு அமிச்சுட்டார். அவர் உடனே கோச்சுண்டு என்ன பண்ணார், லௌகிகராக மாறி ஒரு ராஜா கிட்ட ஏதோ ஒரு ஊழியத்துக்கு சேர்ந்துட்டு வேலைக்கு சேர்ந்துட்டார். ஸ்ரீரங்கம் பக்கமே வரல ரொம்ப நாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் அவர் வயசில் இருக்கவா ஸ்ரீரங்கத்தில் இருந்தவா, சரி நம்ம ஆச்சாரியனுடைய புத்திரர் எப்படி இருக்கார் பார்த்து வரலான்னு அந்த சொட்டை நம்பிக்கிட்ட போய் எப்படி இருக்கார் என்ன சமாச்சாரம் விசாரிச்சிருக்கா. உடனே அந்த சொட்டை நம்பி சொன்னாராம், எனக்கு சதாச்சாரிய சம்பந்தம் இருக்கு, எங்கள் தோப்பனார்கிட்டே எனக்கு சமாசிரயணம் பரநியாசம்லாம் ஆயிடுத்து, ஆக சதாச்சாரிய சம்பந்தம் எனக்கு இருக்கு, மோட்சம் நிச்சயம், ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா ஸ்ரீரங்கம் வாசம் போயிடுத்து, கொள்ளிடத்தில் ஸ்நானமும் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமான சேவையும் அந்த ஸ்ரீரங்கம் வாழ்க்கையும் எனக்கு போயிடுத்து, அதை நினைச்சாதான் கஷ்டப்படுறேன் என்ன. ஆக இப்படி இந்த மாதிரி இந்த சரித்திரங்கள்லாம் நாம் பார்த்தோமானால் இந்த பூமி எப்பேற்பட்டது, இந்த வையம் எப்பேற்பட்டது, அப்பேற்பட்ட வையத்தில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவர்களே அப்படின்னு வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றார். அது மாத்திரம் இல்லை, இந்த வையத்தில் எம்பெருமான் பரவாசுதேவனாக ஸ்ரீவைகுண்டத்தில் அவன் இருக்கிற சமயத்தில் அந்த ஸ்ரீவைகுண்டம் எப்பேற்பட்ட இடம், தத்தாம பரமம்மன்னு தன்னுடைய இடத்தை தானே மார்தட்டி சந்தோஷமாக சொல்லிக்கிறான் கீதாச்சாரியன். என்னுடைய இடம் ரொம்ப உயர்ந்த இடம், அதாவது ரொம்பவும் உத்கிருஷ்டமான இடம்லாம் சொல்லி சொல்லிக்கிறான் எம்பெருமான். ஆனால் அந்த இடத்த எம்பெருமான் பரவாசுதேவனாக வீத்திருந்தேழுலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காலும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னைன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சொன்ன மாதிரி அந்த பெருமாள் வீத்திருந்து இருந்துருக்கார். அந்த வீத்திருந்த கோலத்தில் எம்பெருமான் இருந்துருக்கார். அந்த வீத்திருந்த கோலத்தில் இருக்கிற எம்பெருமான் எதிரில் சேவிக்க வரவாள்லாம் அந்த நித்தியர்களும் பத்தர்களும் முக்தர்களும் அவள் சேவிக்க வர சமயத்தில் அவளுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தாதானே, யாரும் அங்கே கோரிக்கை குறைய
குறையாளர்கள் யாருமே இல்லை, குறைவாளர்கள் யாருமே இல்லை. குறை இருந்தாதானே அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவான் பரமாசுதேவன். ஆக குறை இல்லாத இடமா இருக்கு அங்க, அங்க இருக்கவா யாருக்குமே எந்த குறையும் இல்லை. அவ எப்பவுமே சதா பசியந்தின்னு சேவிச்சுட்டு போயிட்டு இருக்காள தவிர யாருமே சுவாமி எனக்கு இது ஓணும் அது ஓணும் கேட்கறவா கிடையாது. ஆனா அப்படின்னால எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணங்கள்லாம் அப்படியே பிரகாசிக்கக்கூடிய இடமாக இங்க பூலோகம்தான் இருக்கு. ஆக அங்க கேவலம் பரத்துவம் விஞ்சி இருக்கும், அதாவது பரத்துவம் தான் அங்க இருக்கும், அதான் மேன்மை தான் அங்க தென்படும். அவருடைய அந்த தயை முதலான அந்த கல்யாண குணங்கள்லாம் இந்த பூலோகத்துல தானே பிரகாசிக்கிறது. ஆன அப்படின்னால அந்த தயை அந்த சௌலபியம் முதலான கல்யாண குணங்கள்லாம் பிரகாசமாக இருக்கக்கூடிய இடம் இந்த வையம். ஆனபடினால அப்பேற்பட்ட வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றாளாம். அதாவது வாழ்க்கை வாழ்ச்சின்னு சொன்னாலே அந்த வாழ்ச்சி எது வாழ்ச்சின்னா எம்பெருமான்னு ஒருத்தருக்கான், அவருக்கு நாமெல்லாம் தாசாள். அந்த தாசர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் பண்ணணும். தாசபூதா சுதசர்வே ஹி ஆத்மானஹா பரமாத்மானஹா அப்படின்ற நிலையில அந்த பரமாத்மாவுக்கு நாமெல்லாம் தாசாள்ன்ற அந்த மன உறுதியோடு மகா விசுவாசத்தோட இங்க நாம் அத்தனை பேரும் இருந்தோமானால் அப்படி இருக்கக்கூடிய அந்த வாழ்ச்சி இருக்க அந்த வாழ்ச்சி தானே வாழ்ச்சி. அப்பேற்பட்ட வாழ்ச்சியோட கிருஷ்ணன் தான் நமக்கு எல்லாம், வாசுதேவஹா சர்வம் அப்படின்ற எண்ணத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் பண்ண பெண்களே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுறாள் ஆண்டாள். இது எப்படி இருக்குன்னா ஆண்டாள் இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில தன்னுடைய மற்றொரு பிரபந்தத்துல வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள்ன்றாள். அதாவது திருப்பதி மலை மேல அப்படியே மேகங்கள் படர்ந்து இருக்கின்றன, படர்ந்த மேகங்களை பார்த்துட்டு மேகங்களே மேகங்களே உங்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு குக்கிராமத்து மேல ஆகாசத்துல நீங்க இல்ல, அந்த திருவேங்கடமுடையான் நித்தியவாசம் பண்ணுகிற அந்த இடத்து மேலதான் நீங்க இருக்குங்கோ, எப்பேற்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு, எப்பேற்பட்ட வாழ்ச்சி உங்களுது, வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி அவ அந்த மேகங்களுடைய அச்சேதனமான மேகங்களுடைய வாழ்ச்சியையும் பாராட்டி பேசின அதே ஆண்டாள் தான் திருப்பாவையில வையத்து வாழ்வீர்கள். இந்த பூலோகத்துல கிருஷ்ணன் அவதாரம் பண்ண காலத்துல அதான் இவா வந்து இப்ப கிருஷ்ணாவதார காலத்துக்கே போயிட்டா ஆண்டாள்லாம். ஆனா அப்படின்னால கிருஷ்ணன் தங்களோடு இருக்கா மாதிரியும் இந்த பெண்கள்லாம் இடைப்பெண்கள் மாதிரியும் அந்த பாவனையில ஆண்டாள் இருக்கிற அப்படின்னால வையத்து வாழ்வீர்கள். எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த வையத்துல வாழக்கூடியதான பாக்கியத்தை பெற்றவர்களே, அதிலும் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி இங்க கிருஷ்ணானுபவத்தை பன்னிண்டு இருக்கக்கூடியதான இந்த இடம் அந்த அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் இருந்துருக்குங்கோ அப்படி சொல்லி இது எப்படி இருக்குன்னா ஏகாம் தரணி மாஸ்ரிதௌன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லிருக்கு. அந்த மாதிரி ஒரே ஒரே பூமியில அதுவும் சமகாலத்துல பிறக்கிற பாக்கியம் கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணன் அவதாரம் பண்ண காலத்திலேயே கிருஷ்ணனோட இவாளும் பிறந்திருக்கு அதே வயசுல பிறந்திருக்கிற அந்த பாக்கியம். சரி சமகாலத்துல பிறந்தாலும் அதாவது ஒரே ஊர்ல அவன் இருக்கிற இடத்துலயே இருக்கிற அந்த பாக்கியம், அதிலும் அவன் வந்து எப்பவும் தங்களை பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெண் ஜென்மாவை பெற்று இருக்கிற பாக்கியம், ஆண்களாக பிறக்காமல் பெண்களாக இருக்கக்கூடிய அந்த பாக்கியம், அதிலும் பருவம் கழிந்த வயசான பெண்களாக இல்லாமல் கன்னி பெண்களாக சின்ன கிருஷ்ணனுக்கு ஒத்த அந்த பருவத்தோடு கூடின அந்த பெண்களாக பிறக்கக்கூடிய பாக்கியம், அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை பெற்றவர்களே அப்படின்றத இத்தனை விஷயத்தை மனசுல வச்சுட்டுதான் ஆண்டாள் மையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றார். நாமும் நம்பாவைக்கு நாம் எல்லோரும் நாம் வந்து எம்பெருமான் கிட்ட அவன்தான் நமக்கு எல்லாம் தருபவன். இந்த நோன்பு அனுஷ்டிக்கிற சமயத்துல நமக்கு தேவையான அந்த பறை என்ற வாத்தியத்தை அந்த கிருஷ்ணன் தான் நமக்கு தரப்போறான்றதுனால நாம் செய்யற இந்த பாவை நோன்புக்கு நாமும் நம் பாவைக்கு நாம் செய்யக்கூடியதான் இந்த பாவை நோன்புக்கு அப்படின்னு சொல்றாள். ஆக நாமும் நம் பாவைக்கு நாமும்னா நாராயணன் தான் நமக்கு பறை தருவான், நாராயணனே அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்தை சொன்ன மாதிரி அந்த நாராயணனே நமக்கு பறை தருவான்ற அந்த
உபாய அத்தியவசாயத்தோடு கூடின நாம் அத்தனை பேரும். ஏன்னா நமக்கு பேரு பாக்கியம் என்பது யார் மூலமாக கிட்டும்? அந்த எம்பெருமான் மூலமாக தான் கிட்டும். எம்பெருமான் மூலமாகத்தான் நமக்கு எல்லாம் நடக்கும், நல்லது நடக்கும்ன்ற அந்த திடமான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாமும் அப்படின்னு அர்த்தம். நாமும் நம் பாவைக்கு நாம் செய்கிற இந்த உத்தமமான மங்களகரமான தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டதான இந்த பாவை நோன்புக்கு, அதாவது கிருஷ்ணனையும் கிருஷ்ணனுடைய அடியாரையும் வந்து குளிர பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு நோன்பு இது. இந்த நோன்பு ஒரு காலத்தில் ராம அவதார காலத்தில் இந்திரஜித்து ஒரு யாகம் பண்ணான். அந்த யாகம் அவன் வந்து எதிராளி எல்லாம் அழிஞ்சு போனவனத்துக்காக அவன் பண்ணான். அதாவது ராமனும் ராமனோடு வந்த அந்த சைன்யங்கள் எல்லாமே எல்லாம் அழிஞ்சு போனவனத்துக்காக அவன் பண்ணான். ஆனால் அந்த இந்திரஜித்து யாகம் மாதிரி இது இல்லை. இது பரம பாவனமான ஒரு நோன்பு. நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. செய்யும் கிரிசைகள், நாம் செய்ய வேண்டிய பண்ண கடவை அந்த கிருத்தியங்கள், எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் அதை சொல்றோம், எது செய்யக்கூடாதோ அதையும் சொல்றோம்னு ஆரம்பிக்கிற ஆண்டாள். செய்யும் கிரிசைகள், செய்ய வேண்டியதான அந்த காரியங்கள் என்னென்ன அப்படின்னு கேளீரோ. நாங்கள் சொல்லச்ச நீங்கள்லாம் காது கொடுத்து அதை கேட்கணும். காது கொடுத்து கேட்கச்சே அவ காது கொடுத்து கேட்டுதான் இருக்கா. கேளீரோன்னு சொல்லணுமா அப்படின்னா கேட்பது கூட ஒரு விதமான புண்ணியத்தை தரக்கூடியதான். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு நவவித பக்தியில பிரகலாதன் சொல்றான். சிரவணம் கூட ஒரு பக்தி, கேட்கறதும் ஒரு பக்தி தான். அதை தெரியப்படுத்துறாளாம் அண்டாள். புருஷார்த்தோயமப்யேகா எத்கதா சிரவணம் ஹரேஹே. ஆக புருஷார்த்தோயம், இது ஒரு புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றாளாம். இது எப்படின்னா பாரதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இது. பாரதம் என்பது லட்ச கிரந்தத்தோடு கூடினது. வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களோடு கூடினது. இதே மகாபாரதம் வியாசர் அருளி செய்த அந்த மகாபாரதம் 1,000,000 ஸ்லோகங்களோடு கூடினது. லட்ச கிரந்தம் சொல்லுவா. இந்த லட்ச கிரந்தங்கள்ல எத்தனையோ உபாக்கியானங்கள், எத்தனையோ கதைகள், அதுல தர்ம அர்த்தகாம மோட்சங்களை எல்லாம் சொல்லிட்டு இதுல எது புருஷார்த்தம்னு வைசம்பாயனர் தன்னுடைய சிஷ்யர் ஜனமேஜயரை பார்த்து கேட்கிறார். அப்போ ஜனமேஜயர் சொல்றார், தேவரீர் பகவானுடைய குணங்களை சொல்ல சொல்ல அதை நான் காது கொடுத்து கேட்டுன்றதுனே இத்ததான் புருஷார்த்தமாக நான் நினைக்கிறேன்னு அவர் சொன்னார். ஆனபடினால கேட்பதும் ஒரு புருஷார்த்தம், அதுவும் புண்ணியதாயகம். ஆனபடினால அந்த விஷயத்த சொல்லணுமாம் ஆண்டாளுக்கு. ஆனபடினால கேளீரோன்ற இது எப்படி இருக்குன்னா கீதையில கீதாச்சாரியன் சொல்றான், மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சான். மச்சித்தாக, என்னிடம் அப்படியே சித்தத்தை மனதை வைத்தவர்கள், மத்கத பிராணாக என்கிட்ட உசிரையே வச்சுருக்கிறவா, அவ எப்படி இருப்பான்னா பரஸ்பரம் போதையந்தா, ஒருவருக்கு ஒருவர் பேசுற சமயத்துல கூட என்னை பத்தியே பேசுவார், எம்பெருமானை பற்றியே பேசுவார்கள். கதையந்தச மாம் நித்யம், என் விஷயமான கதைகள், என்னுடைய வீர சரித்திரங்கள், என்னை பத்தியே அவ பேசிண்டே எப்பவும். அதனால துஷ்யந்தி ரமந்திச்ச, துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, சந்தோஷிப்பார்கள் சந்தோஷிப்பார்கள்னு ரெண்டு தரம் சொன்னார். இங்க கீதா பாஷ்யத்துல பகவத் ராமானுஜர் உடையவர் பாஷ்யம் எழுதச்ச அழகா சொன்னார். சங்கர பகவத்பாதர் இதே கீதா பாஷ்யத்துக்கு அர்த்தம் எழுதச்ச இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லச்ச ரெண்டு தரம் துஷ்யந்தி ரமந்தின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும், ஸ்பஷ்டோர்த்தா, ஸ்பஷ்டமான அர்த்தம் சொல்லிட்டு போட்டார். ஆனா உடையவர் இதுக்கு அர்த்தம் எழுதச்ச அழகா சாச்சார், அதாவது ரெண்டு தரம் சந்தோஷிப்பார்கள் சந்தோஷிப்பார்கள்னு வந்திருக்கு, ஒரு சந்தோஷம் சொல்றவருக்கு இன்னொரு சந்தோஷம் கேட்கிறவாளுக்குன்னர். ஆக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய சரித்திரம் ஆனபடினால கேட்பதும் ஒரு புண்ணியதாயகம் ஆனபடினால கேளீரோன்னு ஆழ்வார் ஆண்டாள் சொல்றார். செவி படைத்த பயனை நாம் அந்த லாபத்தை பெற வேண்டாமா? என்ன கேட்காம இருந்தா என்ன இருக்குமா? அதாவது ஒரு மாடு மேய்ச்சல் தலைன்னு அந்த இடத்துல அவ கட்டை விட்டு விட்டுருக்கா, அது அப்படியே அந்த புல் வெளியில மேய்ஞ்சின் இருக்கு.
அந்த மேய்ச்சல் தலையில அங்க போய் நின்ற மாடு இதுக்கு முன்ன சாட்ட புல்ல வாய் உள்ளே கொண்டு வந்து அப்படி திரும்ப அதை அசை போட்டிருந்தா என்ன இருக்குமா? சாப்பிட வேண்டிய சமயத்தை சாப்பிட வேண்டாமா? எதிர நிறைய பச்சை புல் இருக்குச்ச, அந்த மேய்ச்சல் தலையில் நின்று கொண்டு இருக்கிற மாடு அந்த சமயத்தை அசை போட்டிருந்தா என்ன இருக்குமா? ஆனால் அப்படின்னால நல்ல விஷயங்கள் கேட்க நான் சொல்ல ஆரம்பிக்கிற சமயத்துல தொழிகளே கன்னிகைகளே நீங்கள்லாம் கேட்க வேண்டாமா? செய்யும் கிரிசைகள் கேளீரோ, கேளுங்கள் என்றால் ஆண்டாள். இது எப்படி இருக்குன்னார், காட்டித்தன் கனை கடல்கள் கடுநரகம் புகழொழித்த வாட்டாட்டம் பெருமானை பழங்குருகோர் சிடகோபன் பாட்டாய தமிழ்மாளை ஆயிரத்துளிப்பத்தும் கேட்டு ஆறார்வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. திருவாய்மொழியில பத்தாம் பத்துல திருவாட்டாறு அந்த பாசுரத்துல திருவாட்டாறு திவிதேசத்து பெருமாளை சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்யற, அதாவது தான் அவதாரம் பண்ண இடத்துலேருந்தே மங்களாசாசனம் பண்ண சமயத்துல அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கேட்டுன்னு ஒரு பதத்தை போட்டாருங்க. அந்த கேட்டு அது கேட்கறதே நமக்கு புருஷார்த்தம் அப்படின்ற அர்த்தத்துல அவர் கேட்டுன்னு சொன்ன மாதிரி இங்க கேளீரோன்னு சொல்றா. பத்ரம் கர்ணேபிஹி சுனியாம தேவாக அனி வேதம் கூட காதுகளால கேட்போம், நல்ல விஷயங்களை கேட்போம், மங்களகரமான விஷயங்களை கேட்போம் அப்படின்னு வேதமும் சொல்றது. கேட்பது நமக்கு புண்ணியதாயகம். அது மாத்திரம் இல்ல, சுத்வா குணான் புவன சுந்தரன்னு சொல்லி ருக்மணி பிராட்டி கிருஷ்ணனுக்கு ஒரு பிராமணர் மூலமாக ஒரு பத்திரம் எழுதி அனுப்புற சமயத்துல அந்த கடிதத்துல சுத்வா குணான் உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் புவன சுந்தரனே உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் கேட்டுன்னு சொல்றாரு. கேட்பது ஒரு புருஷார்த்தம்னு சொல்றதுக்காக அந்த மாதிரி சொல்றார். அது மாத்திரம் இல்ல, ஆத்மாவா ஹரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசித்தவியான்னு உபனிஷத் சொல்றது. ஆனா அப்படின்னா பரமாத்மாவை பத்தி நாம் வந்து கேட்கணும், அவனை பத்தி நல்ல விஷயங்களை கேட்கணும்னு சொல்றதுனால கேளீரோ அப்படின்றாள் ஆண்டாள். செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிபாடி. பார்க்கடலுள் பையத்துயின்ற, பார்க்கடலுள் அந்த திருப்பார்க்கடல் க்ஷீராப்தி, அந்த க்ஷீராப்தியில பையத்துயு பார்க்கடலுள் பையத்துயின்ற அப்படியே யோக நிதிரையில இருந்து கொண்டிருக்கின்ற பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, அந்த பரமனுடைய சர்வேஸ்வரனுடைய ஸ்ரீராம்பிநாதனுடைய திருவடிகளை எல்லாம் இந்த சமயத்தில் நாம் அனுசந்தானம் பண்ணணும், பாடணும். அதாவது மார்கழி மாசம் முழுக்க இந்த நோன்பு அனுஷ்டிக்கிற இந்த சமயத்துல அந்த ஸ்ரீராம்பிநாதனுடைய திவ்யமான நாம சங்கீர்த்தனத்தை நாம் பண்ணணும். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிபாடி அப்படின்ற பார்க்கடல்ல திருப்பார்க்கடல்ல எம்பெருமான் சயனிச்சிருக்கான். நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஸ்ரீவைகுண்டத்துல ஹரிஷ்டத்தே லக்ஷ்மீஷ பத்னியோன்னு வேதம் சொன்ன நிலைமையில ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனாக ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் பரமாசுதேவன் இருந்துள்ள இருக்கான். அதே எம்பெருமான் க்ஷீராப்தியிலும் இருக்கான். க்ஷீராப்தியில திருப்பார்க்கடல்ல ஸ்ரீதேவி பூதேவி மாத்திரம்தான் இருக்கா, நீலாதேவி கிடையாது, சாஸ்திரம் சொல்லலை. ஆனால் அப்படின்னால ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக க்ஷீராப்தியில பெருமாள் இருந்துருக்கார், சயனிச்சென்றிருக்கார். திருவனந்தாழ்வானாகிய திருப்பள்ளி மெத்தையிலேன்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாதிச்ச மாதிரி அந்த திருவனந்தாழ்வானாகிய திருப்பள்ளி மெத்தையில யோக நித்ரையில சயனிச்சென்றிருக்கார் பெருமாள். ஆக பார்க்கடலுள் பையத்துயின்ற அப்படி யோக நித்ரைன்னா என்ன அர்த்தம்னா, நித்ரான தூக்கம், பெருமாள் தூங்குறான்னு அர்த்தம் இல்லை, யோக நித்ரான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜெகத் ரக்ஷண சிந்தனம்னு அர்த்தம், உலகத்தையெல்லாம் காப்பாற்றுகிற சிந்தையோட எம்பெருமான் சயனிச்சிருக்கானாம். அப்படி ஆர்த்த துவனிக்கு செவி கொடுத்து கொண்டு அவன் சயனிச்சிருக்கானாம். அதான் யாராவது கஷ்டப்படுறவா, யாராவது பெருமாள் அங்க சேவிக்க வருவா, பிரம்மாதி தேவதைகள் பிரம்மன் முதலானவர்கள் இந்திராதி தேவதைகள் அவ அத்தனை பேரும் வந்து ஏதாவது தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிற இடமானபடியினால இது கூப்பீடு கேட்கும் இடம்னு பூர்வாச்சாரியார் சொன்னபடியினால அப்பேற்பட்ட இடம் சிவைகுண்டம் பாட்டு கேட்கும் இடம். ஏதத் சாமகாயன் நாஸ்தேன்னு சொல்லி எப்பவும் சாமவேதம் கேட்கக்கூடிய இடம் அது சிவைகுண்டம். இது கூப்பீடு கேட்கும் இடம். அவன் வந்து எம்பெருமான் கிட்ட தங்கள் கோரிக்கைகளை எல்லாம் முன்வைச்சு தன் கஷ்டங்களை எல்லாம் அவ
தேவதைகள் சொல்லக்கூடிய இடமானபடினால அதை கேட்கறதுக்காக பெருமாள் சயனிச்சிருக்கானாம். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்றன்னு பெரியாழ்வார் இது அழகா வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட நிலைமையில எம்பெருமான் சயனிச்சிருக்கான். யாராலே யாருக்கு ஏதாவது நலிவு வர்றதோ அப்படின்றதுனால அவன் சுத்தமாக அங்க சயனிச்சிருக்கானாம் கீராப்தியில. அப்பேற்பட்ட எம்பெருமான் இது எப்படி இருக்குன்னார் நம் பூர்வர்கள் வியாக்கியானத்தில் அழகா சொன்ன. அதாவது இந்த பயிர் நன்றாக விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கிற சமயத்துல விவசாயி என்ன பண்ணுவானா, யாராவது அறுத்துன்னு போறா அந்த பயிர்லான்றதுக்காக அங்கேயே ஒரு குடில் கட்டி அந்த குடில் ஜாகிரதையா பார்த்துட்டு இருப்பானா. ஆக குடில் கட்டி பயிர் நோக்கும் கிருஷிகனை போலன்னு சொன்னான். அந்த மாதிரி பெருமாள் அவர் வந்து சயனிச்சிருக்காராம். நம்முடைய அந்த பிரம்மாதிகளுடைய அந்த கூக்குரல்லாம் கேட்கணும்ன்றதுக்காக படுத்துட்டு இருக்காராம். இது இங்க இன்னொரு தத்துவார்த்தம் கூட இங்க உள்ளுக்குள்ள இருக்கு. இது பூர்வாச்சாரியார் சொல்லல, அடியனுக்கு பட்டது சொல்றேன். அதாவது பொதுவா பெருமாளை பத்தி சொல்லச்சு, பரமாத்மாவை பத்தி சொல்லச்சு, இவர் வந்து ஜெகத்காரண வஸ்துவாக நாம் சொல்றோம். உலகமெல்லாம் தோன்றுவதற்கு இவன் காரணம். இவன் பெரிய ஒரு விதை மாதிரி இவன். ஆக உலகமெல்லாம் தோன்றுவதற்கான பீஜம் அவன்தான், விதை அவன்தான். அப்பே பொதுவா விவசாயிகள் என்ன பண்ணுவா, தங்க நிலத்துல நாளை தினம் வந்து நெல்லை வந்து அப்படியே விளைக்கணும்னா முதல் நாள் சாயங்காலம் அவ என்ன பண்ணுவா, பெரிய பெரிய வெகுட்டுகள்ல அந்த நெல்லு விதை நெல்லை போட்டு ஜலத்தை கொட்டி ஊற வைப்பாங்க. ஊற வச்சு மறுநாள் காத்தால அத அந்த நிலத்துல வந்து அதை தூவுவார்கள் அந்த விதைய. அதே மாதிரி உலகமெல்லாம் 14 லோகங்களும் ஏற்படுவதற்கு அந்த சிருஷ்டி பண்றதுக்கு பெரிய விதையாக இருப்பவன் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் இந்த ஒரு பெக்கெட்ல ஊற வைக்கப்பட்ட விதை நெல் மாதிரி பெருமாளும் அந்த பெரிய கீரா பார்க்கடல் உள்ள இந்த பெரிய விதை ஊற வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது தத்துவார்த்தம். அப்பேற்பட்ட நிலைமையில இவன் அங்க இருந்திருக்கான் சர்வேஸ்வரன். பார்க்கடலுள் பையத்துயின்ற அப்படியே சயனிச்சு கொண்டிருக்கின்ற பரமன் அப்படின்னு, பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் ஏன் சொல்லணும், அந்த சயனிச்சு கொண்டிருக்கிற யோகரித்தில் இருக்கிற பெருமாள் எதுக்கு சொல்லணும்னா, பார்க்கடலில் உள்ள பரமன் சொன்னாலே போருமே, பையத்துயின்றான்னு ஏன் சொல்லணும், அந்த யோகரித்திரையெல்லாம் வர்ணிக்கணுமா அப்படின்னா, அந்த பெருமாளை கீராப்தினாதன் அப்படி சயனிச்சிருக்கான்னு நினைச்ச உடனேயே இவாள் அந்த சயனகோல அழக அவ உடனே நினைச்சு பார்க்கிறாளாம் அண்டாள். அங்கே ராமாவதார காலத்துல விடிகால வேளையில தன்னுடைய அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர் எழுப்பு உள்ளானதுக்காக வரார். முதல் நாள் ராத்திரி படுத்துட்டு போச்ச ராமனும் லக்ஷ்மணனுமாக இருந்தா, பக்கத்தை பார்த்து படுத்திருந்தா. விடிகால வேளையில் விஸ்வாமித்திரர் போய் அவள் எழுப்ப போற சமயத்துல ராமன் மாத்திரம்தான் இருந்தார், லக்ஷ்மணனை காணும். லக்ஷ்மணன் என்ன ஆனாருன்னா, அவர் ஆதிசேஷ அவதாரம் இல்லையா, ஆக அவர் வந்து படுக்கையா மாறிட்டாராம். அப்போ அவர் கண்ணுக்கு ராமன் மாத்திரம்தான் தென்பட்டார். கௌசல்யா சுப்ரஜாராமன்னு, ஆகா இந்த மடிவழகனை பெறுவதற்கு அந்த கௌசல்யா தேவி எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு அவளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஆக அந்த பெருமாள் சயனிச்சிருக்கிற அழகு அப்படியே அந்த வடிவழக பார்த்துட்டு அப்படியே அந்த சௌந்தரியத்தில் ஈடுபட்டு வர்ணிச்சேரல்யோ விஸ்வாமித்ர மகர்ஷி. அந்த மாதிரி பெருமாள் கீராப்திநாதன் நினைச்சின உடனே அந்த சயனிச்சிருக்கிற அந்த வடிவழகு ஆண்டாள் மனசு தோன்றின காரணத்தினால பார்க்கடலில் உள்ள பரமன் சொல்லாமல் பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் ஆண்டாள் சொன்னாலாம். ஏன்னா எம்பெருமான் சயன கோலம் கூட கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ச மயா போதிதா ஸ்ரீமான் சுகசுப்தா பரந்தபா அப்படின்னு சொல்றாள் சீதா பிராட்டி அனுமன் கிட்ட. அஞ்சனையா, எங்க ஆத்துக்கார் என் மடியில சயனிச்சிருந்தார் அப்படின்னு அந்த விற்த்தா காக்காசுர விற்த்தாந்தம் சொல்ற சமயத்துல ஸ்ரீமான் சுகசுப்தா அந்த நித்ராகாலிக ஸ்ரீ உச்சத்தைன்னாங்க. ஆக தூங்குற சமயத்துல கூட அந்த எம்பெருமானுடைய அந்த வடிவழகு அவ்வளவு அழகா இருந்தது. ஆனபடிதான் அப்படி வர்ணிக்க தோணித்தான் சீதா பிராட்டிக்கு. அந்த மாதிரி இங்க சொல்றார், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், அந்த பரமன் தானே, அந்த எம்பெருமான் தானே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருக்கான்
ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதன நாகபரியங்கம் உத்ஸுஜேகி ஆகதோ மதுராம் புரியுன்ற நிலைமையில அதே நாராயணன் அந்த க்ஷீரார்ணவத்துல திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய அந்த நாராயணன் தான் இங்க அந்த நாகபரியங்கம் அந்த திருவனந்தாழ்வானாகிய அந்த படுக்கையை விட்டுட்டு ஆகதோ மதுராம் புரியும் நேராக இந்த மதுரா நகரத்துக்கு வந்துட்டான்னு அப்பேற்பட்ட பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி அந்த பரமனுடைய திருவடியை அப்படியே பாடி பரமனை பாடின்னு சொன்னா போருமே பரமன் அடிபாடி திருவடியை பாடுறன்னு சொல்லணுமா என்ன எம்பெருமானுடைய திருமேனியில முக்கியமான அவயவமாக நம்முடைய பூர்வாச்சாரியால் மகர்ஷிகள் எல்லாரும் வர்ணிக்கிறது எதுன்னா ஆழ்வார்கள் எல்லாரும் வர்ணிக்கிறது அந்த எம்பெருமானுடைய திருவடி தான் என்ன ஆஸ்ரயன வேளையோடு போக வேளையோடு மங்களாசாசன வேளையோடு வாசியர இச்சேதனன் விரும்பும் துறை அத்திருவடிகள் இரே அப்படின்னு திருப்பல்லாண்டி வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆக எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவடிகள்ல தான் இவளுக்கு ஆசை அதிகம் ஆனபடினால பரமன் அடிபாடி என்ன அந்த திருவடி எப்பேற்பட்டது என்ன தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு அந்த தாயினுடைய அந்த அவயவத்துல எந்த அவயவத்துல வாய வச்சுட்டா தனக்கு அந்த பசி ஆறுமோ அந்த மாதிரி நாம் எல்லோரும் தாய்ப்பால் பருகக்கூடிய குழந்தைகள் மாதிரி இருக்கும் நம் அனைவருக்கும் பெருமானுடைய அந்த திருமேனியில அந்த திருவடிதான் நமக்கு பரம போக்கியம் சுவாமி நம்மாழ்வார் எம்மா வேட்டு திரவம் செப்பம் நின் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீவே அப்படி திருவாய்மொழியில உன் திருவடிதான் எனக்கு வேணும்னு அவர் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி இந்த திருவடியை வர்ணிக்கிறார் ஆண்டாள் பரமன் அடிபாடி அப்படின்றார் ஆக எம்பெருமானுடைய அந்த சேவடி செம்பி திருக்காப்புன்னு தகப்பனார் சொன்ன மாதிரி அந்த திருவடிய ஆண்டாள் வர்ணிக்கிறாள் பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாருண்ணோம் இந்த சமயத்துல அதாவது இது எப்படி இருக்குன்னா அடிபாடின்னு சொல்லச்ச மற்றொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொத்திடன்னு சொல்ற தோழிகளோட ஆண்டாள் விளையாடிட்டு இருக்கா விளையாண்டிருக்க சமயத்துல அந்த பெருமாள் தனக்கு இந்த மாதிரி சேவை தரணும் தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அவர் என்ன பண்ண எங்களுக்குன்னா அவன் திருவடியே நாங்கள் பாடணும் அதுக்கு அவர் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் கேட்கிறா ஆனபடினால அந்த எம்பெருமான் கிருஷ்ணனுடைய திருவடிகளை பள்ளி கொள்ளும் இடத்து அடி கொட்டிட அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளை நான் பிடிக்கும்படியாக அவன் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு ஆண்டாள் வேண்டிக்கிறார் ஆக அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி என்ன நிலமகள் பிடிக்கும் மெல்லடி அப்படின்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் சாய்ச்ச மாதிரி அப்பேற்பட்ட திருவடியார் அப்படின்னால பரமன் அடிபாடி அப்படின்னு சொல்றாளாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் உடனே சொல்றாள் இந்த மார்கழி நோன்பு அனுஷ்டிக்கிற சமயத்துல நாங்கள் வந்து ரொம்ப எங்களுக்கு போக்கியமா இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் இந்த விரதம் இருக்கிற சமயத்தை தவித்துருவோம் வேண்டாம்னு நாங்கள் சுகரிக்க மாட்டோம் ஆக நாங்கள் போக்யாந்தரங்களிலே அன்வயிக்க மாட்டோம்னு சொல்றேன் என்ன மதுராதிபதே அகிலம் மதுரம்னு கிருஷ்ணன் தான் இவாளுக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் பரம போக்கியமான கிருஷ்ணன் எதிரில் இருக்கும்போது இந்த போக்கியமான வஸ்துக்கள்லாம் அவளுக்கு இதுல விருப்பம் இல்லை ஆனபடினால நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நெய்யை நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம் அன்னத்துல நெய் சேர்த்துக்க மாட்டோம் பாலை நாங்கள் குடிக்க மாட்டோம் சாப்பிட மாட்டோம் சொல்றேன் இங்க உண்ணோம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னா நெய் என்பது சாதம் மாதிரி சாப்பிட்ற வஸ்து இல்லை ஆக பால் உண்ணோம் பால் குடியோம்னு சொல்லணும் அதையும் சாதம் சாப்பிட்ற மாதிரி உண்ணோம்ன்ற இந்த மாதிரி சொல்லலாமான்னு ஒரு கேள்வி கேட்டு இது வந்து ஆண்டாள் தன்னை ஒரு இடைச்சியாகவே மாத்தின்ற அப்படின்னால இந்த மாதிரி குடியோம்னு சொல்லாமல் இந்த உண்ணோம் அப்படின்னு ஏன் சொன்னான்னா இது வந்து ஜாதி பேச்சுன்னு சொல்லிட்டான் யாக்கியாத்தாக்கள் இது அவ இடைச்சியாகவே மாறின அப்படின்னால என்ன பேசுறது தெரியாத அந்த சொல்ல கையாண்டுட்டா அப்படின்னு சொல்றாள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ன எல்லாம் இவாளுக்கு கிருஷ்ணன் தானே உண்ணஞ்சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் இருக்கிறவாளுக்கு அவனே பரம போக்கியமா இருக்குச்ச
இந்த வஸ்துக்கள்லாம் அவருக்கு தேவையில்லை. என்ன, உன்னானால் பசியாவதொன்றில்லை, ஓவாதே நமோ நாரணாவென்னு, உணபாதம் நன்னானால் அவை பட்டினினாலேனர் பெரியாழ்வர். அதாவது நமோ நாராயணான்னு நாங்கள் தினந்தோறும் சொல்லிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சொல்லாத நாள் உபவாச தினத்துக்கு சமானம் பெறர் பெரியாழ்வார். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் பரம போக்கியமாக அவன் இருக்கான். அவன் நினைச்சிருந்தாலே அந்த நாள் அவ சாப்பிட்ட நாள் மாதிரி, அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணாத நாள் பட்டினி நாள்னு சொல்றான். ஆக பரம போக்கியம் எம்பெருமானேன்னு இதெல்லாம் ஏற்படுறது. ஆக எல்லாம் கண்ணன், உண்ணஞ்சோறு பருகினீர் தின்னம் வெற்றிலை எல்லாம் கண்ணன்ற அந்த ஆழ்வார் கோஷ்டி சேர்ந்தவா இவா எல்லாருமே. கூரை சோரிவை வேண்டுவதில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார் கோஷ்டியை சேர்ந்தவாள் அப்படினால இப்படி பேசுறாள் ஆண்டாள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொல்ற இது சொல்லச்ச இங்க ஒரு கதை சொல்ற வழக்கம் உண்டு. ஒரு நாள் நடு மத்தியானம் ஒரு பிராமணர் வீட்டு கண்ணுக்குட்டி ஒன்றும் வைசியர் வீட்டு கண்ணுக்குட்டி ஒன்றும் அதே மாதிரி நான்காம் வர்ணத்தை சார்ந்த ஒரு இடையர் வீட்டு கண்ணுக்குட்டி ஒன்றும் மூணு ஒன்று குறித்து பேசின்னு இருக்கான். கண்ணுக்குட்டியே பேசுதுன்னு எப்படி பேச கேட்க வேண்டாம், ஒரு தமாஷுக்காக சொல்கிற ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்கிற கதை இது. அவர் பேசிட்டு இருந்த போது அந்த இடையர் வீட்டு கண்ணுக்குட்டி சொல்லித்தான், நான் பால் குடித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லித்தான். அதுக்கு இந்த பிராமணர் வீட்டு கண்ணுக்குட்டி சொல்லித்தான், எங்கள் வீட்டில் கார்த்தாலியும் சாயங்காலம் மட்டுமே என்ன பால் கறக்கிற சமயத்தில் சிறிது பால் ஊட்ட செய்து என் தாயின் பாலை கறந்து கொண்டு மற்ற வேலைகளில் என்ன தாயிடமிருந்து பிரித்து கட்டி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாள். அப்போ நீ எப்படி பால் குடிக்கிறாரு கழிக்க போறான்னு கேட்ட உடனே அந்த இடையை வீட்டு கண்ணுக்குடி சொல்லித்தான், எங்கள் வீட்டில் என்னை எப்பவும் கட்டுறதே கிடையாது, நான் விரும்பிய போதெல்லாம் என் தாய்ப்பாலே நான் குடிச்சுக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லித்தான். இந்த பேச்சை கேட்டு இருந்த அந்த வைசியர் வீட்டு கண்ணுக்குடி சொல்லித்தான், எனக்கு தாய்ப்பாலுடைய ருசியே தெரியாது, என் வீட்டில் எப்பவுமே என்னை தாய் பசுவை விட்டு பிரித்தே வச்சு என் தாய்ப்பாலை கறந்து விற்று விடுகிறார்கள்னு சொல்லித்தான். இது எதுக்காகனா, கண்ணன் பிறந்த பின்பு ஆயர் சிறுமியர் வைசியர் கன்று போல ஆனார்கள் அப்படின்னு சுவாரஸ்யமாக ஒரு இது ஒரு விற்த்தாந்தத்தை சொல்லுவா. அப்படி நெய்யுண்ணோம் பாருண்ணோம் நாட்காலே நீராடி, ஆக இந்த நோன்பு அனுஷ்டிக்கிற சமயத்துல நான் பால் நெய் பால் இவைகளை தவிர்ப்போம்னா, என்ன பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருத்தம்னு கருட புராணம் சொல்றது. அந்த புண்டரீகாட்சனுடைய அந்த தாமரை கண்ணனுடைய அந்த நாம சங்கீர்த்தனம் தான் அது சாப்பாட்டு மூட்டை மாதிரி, ஆனபடினால தனியா அந்த சாப்பிட்ற வஸ்துக்கள்லாம் தேவையில்லை என்ற நிலைமையில இவா இருக்கா. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, பிரம்ம முகூர்த்தத்துல நாங்கள்லாம் எழுந்து ஸ்நானம் பண்ணுவோம் நீராடுவோம்னு சொல்ற. ஆக நாட்காலே நீராட வேணும் அப்படின்னு சொல்ற. விடிகால வெள்ளை இருந்து தீர்த்தாமாடணும், அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல. விடிகாலம் நாலே கால் மணி அப்படி வச்சுக்கலாம், அது பிரம்ம முகூர்த்தம். நீராடினா எதுக்காக நீராடுதல், இங்க மூணு அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு போகார்த்தம், ஒரு குளிக்கிறது சந்தோஷம் அதுக்காக குளிக்கிறது. அந்த எம்பெருமானை பெறுவதற்காக இது ஒரு சாதனமாக, ஏன்னா எம்பெருமான் கிட்டக நாம் வந்து வைதிகமாக இருக்கவா பெருமாள் கிட்ட அப்படியே நெருங்க முடியாது குளிக்காம. ஆக ஸ்நானமூலா கிரியா சர்வாகனு சாஸ்திரம் சொல்றபடினால ஸ்நானம் முக்கியம். அதபடினால அந்த அவனை பெறுவதற்கு இது சாதனமாக இருக்கு இந்த நீராடுதல். அதே மாதிரி அவனை பிரிஞ்சத்தினால் நாம் இருக்கோம், விரகம் நம்மை மாற்றுறது. ஆக விரக தாபம் தணிவதற்காகவும் தீர்த்தமாடணும். நாட்காலே நீராடி, அதாவது விரக தாபம் ஆடும்படியாக நீராடுதல்னா, ஸ்ரீ பரதாழ்வானை போல நாம் வந்து அவர் எப்போ கண் முழிக்கிறதோ அப்போ எழுந்து போய் சரையூர் நதியில தீர்த்தாமாட போயிடுவாராம். அத்தியந்த சுகசம்பிருத்தா சுகுமாரா சுகோச்சிதா கதன்னு அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. ஆக எப்படி இவர் இந்த மாதிரி தீர்த்தாமாட போறார், எப்போ தூங்குறாரோ எப்போ இருந்து தெரியலையே, சரையூருக்கு எப்படி நடுராத்திரிலாம் அவன் தீர்த்தாமாட போறாரு அப்படின்னு பரதனை பத்தி சொல்லுவா. அப்பேற்பட்ட நிலைமையில நாட்காலே நீராடி விடிகால வெள்ள இந்த மார்கழி நீராட்டம் நாம் பண்ணுவோம். இந்த நோன்பு அனுஷ்டிக்கிற சமயத்துல
மெய்யெட்டொழுதோம். நாங்கள் மெய்ய வந்து கையில அது கண்ணில் அலங்காரமாக மெய்யை நாங்கள் இட்டுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாளாம். மெய்யெட்டொழுதோம், மெய்ய நாங்கள் இட்டுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா இவ அத்தனை பேருமே பேர்பட்டவாள்னா மெய்ய கண்ணாள்னு அழுவார். பிராட்டியை பத்தி, பெரிய பிராட்டியாரை பத்தி, மகாலட்சுமியை பத்தி சொல்லச்ச, மெய்ய கண்ணாள் மலர்மேல் உறைவாள் உரை மார்பிறன்ற. ஆக மெய்ய கண்ணாள்னு பேர் அசிதேட்சணா. ஆக அவள் மெய் போன்ற அந்த கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணழகு படைத்தவள் அப்படின்னால அந்த பிராட்டியினுடைய அம்சம்தான் இவாள்லாம். பூமாதேவி சாட்சாத் ஆண்டாள். அவள் அத்தனை பேருமே அந்த மெய்ய கண்ணாளாக இருக்கிற அப்படின்னால இவாளுக்கு தனியா மெய் தேவையா? அஞ்சனம்ன்றது அஞ்சனம்னா மெய், அந்த மெய் இட்டுக்கணுமா இவா? ஆக அந்த மெய்ய தேவையில்லை, கண்ணே அப்படி மெய் இட்டா மாதிரியே இருக்கு எப்பவுமே. இருந்தாலும் மெய் என்பது எதுக்காக விட்டுக்கிறான்னா ஒரு மங்களார்த்தம் விட்டுக்கிறானா, ஒரு மங்களத்துக்காக விட்டுக்கிறானாம். ஆக அது கூட இந்த நோன்பு நோக்கிற சமயத்துல நாங்கள் மெய் இட்டுக்கொள்ள மாட்டோம் அப்படி சொன்ன. நாட்காலே நீராடி மெய்யெட்டொழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். அதே மாதிரி மலரை நாங்கள் இட்டுக்கொள்ள, இந்த மலரை வந்து நாங்கள் தலையில பூ சூடிக்கொள்ள மாட்டோம் சொல்ற. மலரிட்டு நாம் முடியோம், ஏன்னா சுரும்பார் குழற்கோதைன்னும் மாசம் செய் பூங்கோளாள்னு இதே ஆண்டாளை வர்ணிக்கிற காரணத்தினால இவாள் வந்து அப்படியே எப்பவும் சுகசித்தமாக இவாள் அந்த மாதிரி மலர் வைத்து கொண்டிருக்கிற அந்த புஷ்பத்தை புஷ்பாலங்காரம் பண்ணிருக்கவா மாதிரி இருந்தாலும் இந்த நோன்பு நோக்கிற சமயத்துல அதையும் தவிர்த்து விடுவோம் சொல்றானாம். ஆக மலரிட்டு நாம் முடியோம். இது எப்படி இருக்குன்னா அவ எப்பவுமே கோபகன்னிகைகள் அந்த புஷ்பாலங்காரம் புஷ்பாலங்காரத்தோடையே இருப்பார்கள்ன்றத விஷ்ணு புராணம் அழகா சொல்றது. ஏதோ ஒரு கோபகன்னிகையை வர்ணிக்கிச்ச, அத்ரோபவிசிய சா தேன காபி புஷ்பைகி அலங்கிருத்தா அந்ய ஜென்மனி சர்வாத்மா விஷ்ணு அபியர்ஜித்தோ மயா அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை பிரமாணமாக இந்த பூர்வாச்சாரியால் சொல்றா. ஆனபடினால அவள் எப்பவுமே மலர் பூ புஷ்பத்தை சூடிக்கொள்வது வழக்கம். இருந்தாலும் இந்த நோன்பு அனுஷ்டிக்கிற சமயத்துல இப்போ பூ சூடமாட்டோம். மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம். இந்த நோன்பு அனுஷ்டிக்கிற சமயத்துல எது எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். விதின்னு ஒன்று இருந்தா கூட, விதி விதிச்சிருந்தா கூட நம்முடைய பூர்வர்கள் அதை அனுஷ்டிக்கலைன்னா அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு இதுல உள்ள அர்த்தம். அப்படி செய்யாதன செய்யோம். என்ன எம்பெருமான் அவனுடைய திருவடி வாரத்தை நாம் அடையணும், அது அடையறதுக்கு பிராட்டியும் நமக்கு தேவை. ஆக பிராட்டி எம்பெருமான் இந்த திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு எப்பவும் நமக்கு முக்கியப்பட்டவா. அதிலும் திவ்ய தம்பதிகளை பத்தி சொல்லச்ச, அந்த இம்மிதுனமே நமக்கு உத்தேசியம்ன்ற திருவாய்மொழி வியாக்கிய பகவத்ஷி வியாக்கியானத்துல. அதனால இந்த திவ்ய தம்பதிகளே நமக்கு உத்தேசியமாக இருக்கிறபடினால அப்பேற்பட்டவா. அவள் சம்பந்தமாக இந்த நோன்பு அனுஷ்டிக்கிற இந்த சமயத்துல நாம் எப்படி அனுஷ்டானம் இருக்கோ அந்த அனுஷ்டான பிரகாரமே செய்வோமே தவிர மீறி நாங்கள் செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம் அப்படின்ற. அதாவது ஒரு வரைமுறை சிலது சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ராமவீரனை பார்த்துட்டான் விபீஷண ஆழ்வான். வடக்கு சமுத்திரத்தினுடைய தெற்கு தெற்கு சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில அந்த ஆகாச மார்க்கத்துல அப்படியே நின்றுண்டு சதுர்பிஸ்ஸஹ ராட்சசைஹி நாலு ராட்சசாவோட கைகூப்பு நிற்கிறான். நின்றுச்ச ராமா சரணம்னு சொல்லல விபீஷண ஆழ்வான். பக்கத்துல இருந்த சுக்ரீவனை பார்த்து விபீஷணன் சொல்றான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மானே நிவேதயத்தமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்றான். இதோ நான் விபீஷணம் வந்திருக்கேன், இத ராமபிரான் கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு சுக்ரீவனை சொல்லி சொல்றான். ஆக எம்பெருமான் கிட்ட நாம் எம்பெருமானை சரணம் அடையணும்னா ஒரு சதாச்சாரியரை தேர்ந்தெடுத்து அந்த ஆச்சாரியன் சம்பந்தத்தோடையதான் பெருமாள்கிட்ட நாம் நெருங்க முடியும். நேரடியா நான் நமக்கும் பெருமாளுக்கு சம்பந்தம் இல்லை, நடுவில் கடகர்களாக ஆச்சாரியால் இருக்காள். ஆனபடினால இது ஒரு சாஸ்திர பத்தி. ஆனபடினால அந்த மாதிரி சாஸ்திரங்கள் சொல்றபடினால அதை மீறி செய்யாதன செய்யோம். பிதாமகம் நாதமுனியும் விலோக்கிய பிரசீத மத்வருத்தம் அசிந்தயித்வான்ற அந்த மாதிரி
எங்க ஆள வந்தார். நாதமுனிகளை பார்த்து எங்க தாத்தாவை பார்த்து என்ன 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 பண்ணணுமோ, என் விஷயத்துல என்ன தயை காமிக்கணுமோ அதை பண்ண வேண்டிய அனுகிரகம் பண்ண வேண்டியதுன்றவர். அந்த மாதிரி சில வழி வரைமுறைகள் இருக்கு, அதை மனசுல வச்சு சொல்றாள் ஆண்டாள். பரணிந்தா மிருஷாவாக்கிய ஆத்ம ஸ்தோத்திரஞ்ச ஹேலனம் ஸ்தோபோக்திரித்தி பஞ்சைதானி அதிஹேயானி சக்ஷத்தேன்னு சாஸ்திரம் சொல்றது. இத்தனை இத்தனை நாளை நிந்தை பண்றது எப்பவும், பொய்ய எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறது, தற்புகழ்ச்சியோட இருக்கிறது, அதே மாதிரி வந்து எல்லாரையும் பரிகாசம் பண்றது, தற்பெருமை அதிகமா வச்சு சொல்லி பண்றது, இந்த மாதிரியான இவைகள் எல்லாம் செய்யக்கூடாதவைன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம், செய்யாதன செய்யோம், தீ குரலை சென்றோதோம். ஆக அசலார்கிட்ட போய் அனர்த்தம் உண்டாக்கூடிய அளவுக்கு நாங்கள் போய் எந்த கலகம் பண்றதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், கலகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கலகம் பண்ண மாட்டோம், சத்தியம் புருயாத் பிரியம் புருயாத் நம் புருயாத் சத்தியம் அப்பிரியம்னு சொல்லப்பட்டபடினால சத்தியத்தையே பேசணும், அதுவும் பிரியமான கிருத்தியே பேசணும், எப்பவும் அப்பிரியத்தை பேசக்கூடாது. அந்த மாதிரி ஆக ஐயமும் பிச்சையும் ஆனந்தனையும் கைகாட்டி, ஆக சத்பாத்திரங்களுக்கு கொடுப்பது ஐயம், தீனர்களுக்கு கொடுப்பது பிச்சை, இவைகளை கைகாட்டின கொடுத்து ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி நாங்கள் கரைத்தேறணும். அப்படி கரைத்தேறுவதற்கு பாங்காக உயுமாறெண்ணி உகந்து அதுக்கேத்த மாதிரி நாம் இந்த நோன்பு அனுஷ்டிக்கிற சமயத்துல நாம் நடந்து காமிக்கணும். ஆக உயுமாறு எண்ணி அந்த நாம் உய்யும்படியாக நாம் நம்முடைய காரியத்தை நாம் நடத்திக்கணும் அப்படின்னு ஆண்டாள் இங்க அழகாக சொல்றாள். உய்யுமாறெண்ணி உகந்தேரோர் எம்பாவாய், ஆக அதால் நாம் வந்து உகக்க வேண்டும், சந்தோஷப்படணும்னு. இங்க உய்யும் உய்யுமாறுன்னு ஒரே பதமாக ஆக்கி இந்த அர்த்தத்தை பார்த்தோம். இந்த பதத்தை இந்த சொல்ல பிரிச்சோமானால் உய்யும் ஆறு எண்ணின்னு வருது. நாம் உய்ய கடைத்தேறுவதற்கு தோதாக அமைஞ்சிருக்கிற ஆறு விஷயங்கள், அதாவது ஆறு இதுன்னா சரணாகதிக்கு அங்கமாக இருக்கக்கூடிய ஆறு அங்கங்களோடு கூடிய அந்த சரணாகதி, அந்த சரணாகதியை நாம் வந்து அனுஷ்டிச்சோமானால் நாம் கடைத்தேறலாம். அதாவது ஆணுகூல்யசிய சங்கல்பா பிராத்திகூல்யசிய வர்ஜனம் ரட்சிஷ்ய தீதி விஸ்வாசா கோப்திருத்த வரணம் ததா ததா நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதினு சரணாகதிக்கு லட்சணங்கள் ஆறு அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆறு அம்சங்களை ஆண்டாள் இங்க கோப்பியார்த்த கோபனம்னு சாஸ்திரக்காரால் சொல்ற அந்த நிலைமையில மறைச்சு பேசுறாளாம். ஆக உய்யும் ஆறு இது ஒரு விஷயம். அதே மாதிரி துவயத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஆறு பதங்கள் அதையும் மறைச்சு பேசுறாள் ஆண்டாள். அதே மாதிரி திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி நம்பிகள் கிட்ட வரதராஜ பெருமாள் சொன்னத்த அந்த திருக்கட்சி நம்பிகள் உடையவர்கிட்ட வந்து சொல்றார். அவர் சொன்ன ஆறு வார்த்தைகள் ஆக அகமேவ பரம் தத்துவம் அந்த அப்படின்றத தரிசனம் வேதையை வச்ச அப்படின்னு சொல்லி நான் தான் பரமாத்மா, நம்முடைய சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், அதாவது இந்த எம்பெருமானை அடைவதற்கு மோட்சம்தான் அதுக்கு, இந்த எம்பெருமானை அடைவதற்கு சரணாகதி தான் சரியான வழி, அதே மாதிரி அதுக்கு ஒரு ஆச்சாரிய சதாச்சாரிய சம்பந்தம் நமக்கு தேவை, இந்த மாதிரி அந்த அந்திம ஸ்மிருதின்றது இல்லாம இருந்தா கூட பரவாயில்லை, சதாச்சாரிய சம்பந்தத்தோட அந்த பரணியாசத்தை நாம் பண்ணியிருந்தோமானால் அந்திம ஸ்மிருதி கடைசி நிமிஷ காலத்துல அந்த உயிர் பெரிய சமயத்துல எம்பெருமானை பத்தி நினைவு வராம போனா கூட இருந்தா கூட பரவாயில்லை அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் ஆறு வார்த்தைகள், அது திருக்கட்சி நம்பிகள் சொன்ன வார்த்தைகள்னு சொல்லுவார் சம்பிரதாயத்துல. அந்த இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் ஆண்டாள் உயுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் அது வச்சு, அதனால நாம் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்னு இதை பிரிச்சு அழகாக இங்க சொல்றாள். இந்த பாசுரத்துல உயுமாறுன்ற இடத்துல ஆறுன்னு சொன்னதுனாலேயே அந்த துவய மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ஸ்ரீமான் அந்த சொல்ல நேரடியா சொல்லக்கூடாது, அதனால அந்த துவய மந்திரத்துல அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். பெரிய பிராட்டியாரோடு கூடின நாராயணனுடைய அந்த சரணங்களை சரணமாக நான் பிரபத்தி பண்றேன், அந்த மகாலட்சுமியோடு கூடின நாராயணனுக்கு பிரணாமங்கள்னு வரக்கூடிய
அந்த ஆறு பதம் கொண்ட அந்த துவயம் என்கிற அந்த சரணாகிதி மந்திரத்தை சொல்லுவதாக சொல்லலாம். அதே மாதிரி அந்த அங்காங்கிகளினுடைய சேர்க்கையினால ஷடங்க யோகம்னு பெயர் பெற்ற அந்த சரணாகதியே சொல்றதுன்னு சொல்லணும். அதே மாதிரி பார்க்கடலில் பையத்து என்ற பரமன் அடிபாடி அப்படின்னு சொன்னதுனால அந்த பரமன் அடிபாடின்னு சொன்னதுனால அந்த துவய மந்திரத்தினுடைய உச்சாரணமே இங்க பேசப்படுறதுன்னு நம்ம பூர்வாச்சாரியா அபிப்பிராயப்படுற. ஏன்னா சரணாகதி மந்திரத்தினுடைய தியான ஸ்லோகமான அந்த கஷீராம்போரிதி என்ற அந்த அந்த ஸ்லோகத்தை பார்த்தோமானால் இந்த அர்த்தம் நமக்கு தென்படும். அதே மாதிரி சரணாகதியில ஆத்மசமர்ப்பணம் அங்கி, ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், விஸ்வாசம், கோப்திருத்த வரணம், கார்பண்யம் என்கிற அஞ்சும் அதுக்கு அங்கங்களாக இருக்கு. இதில் அனுகூலமே செய்கிறேன் என்கிற அந்த ஆனுகூலிய சங்கல்பம் அடிபாடி நீராடி அப்படின்றதுனால இங்க சொல்லப்பட்டது. செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், இந்த சொற்களால தீச்செயலை தவிர்த்தல் ஆனபடினால பிராதிகூல்ய வர்ஜனம் சொல்லப்பட்டது. உகந்தூர் கடைசியில் சொன்னதுனால தன் திருவழிகளை பத்தினவனை அவன் ஒரு காலம் கைவிட மாட்டான் அப்படின்ற அந்த மகாவிஸ்வாசம் சொல்லப்பட்டது. பிச்சைன்றதுனால நீயே ரட்சிக்க வேணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையாகிய அந்த கோப்திருத்துவ வரணம் சொல்லப்பட்டது. ஐயம்ன்றதுனால கோழைத்தனம் சொல்லப்படுகிறபடினால தன்னை காத்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் தனக்கு இல்லை அப்படின்ற அந்த ஆக்கிஞ்சன்யம் அதனுடைய அனுசந்தானம் இங்க அந்த கார்பண்யம் சொல்லப்பட்டது. எண்ணின்றதுனால அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே சரணமாக எண்ணுவதால் கிடைக்கக்கூடியதான அந்த வரசமர்ப்பணம் இங்கு சொல்லப்பட்டது. உய்யுமாறுன்ற இடத்துல ஆறு என்பதை ஆறு எழுத்து ஒரு சங்கை எண்ணிக்கையாக நாம் வச்சிட்டோமானால் செய்ய வேண்டியவை ஆறு, செய்யக்கூடாதவை ஆறுன்னு ஏற்படுறது. அதாவது அடிபாடி ஒண்ணு, நீராடி, ஐயமிட்டு, பிச்சையிட்டு, எண்ணி, உகந்து அப்படின்ற இந்த ஆறும் செய்யத்தக்கவை. செய்யக்கூடாது எதுன்னா நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மெய்யத்தொழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்னோதோம், இந்த ஆறு. ஆக உய்யும் ஆறு எண்ணின்னு இந்த அர்த்தம் கூட இங்க கோச்சரமாறுது, இந்த அர்த்தம் கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு அழகான இந்த பௌசுரார்த்தத்தை நாம் இன்னைய தினம் அனுசந்தானம் பண்ணோம். இதுல விசேஷிச்சு இந்த பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு சாஸ்திரத்தை சொல்லுவா, அந்த பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மத்தை சொல்லக்கூடியதான அழகான பாசுரம் தான் இந்த வையத்து வாழ்வீர்கள்ன்ற இந்த பாசுரம். கிருத்தியா கிருத்திய அந்த விவேகத்தை அழகாக இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு ஆண்டாள் தெரியப்படுத்தினாள். அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த இந்த பாசுரார்த்தத்தை நாம் இந்த தினம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, இந்த முதல் பாசுரம் அந்த அந்த ஸ்ரீவைகுண்டாதிபதி பரமவாசுதேவனை பத்தி நாராயணனே நமக்கே பறை தருவான்றதுனால நாராயணனை பத்தி முதல் பாசுரத்துல பிரஸ்தாவிச்ச ஆண்டாள் இரண்டாவது பாசுரமான இந்த வையத்து வாழ்வீர்கள்ன்ற பாசுரத்துல இந்த க்ஷீராம்பிநாதனை அதாவது வியூகமூர்த்தியாக, அதாவது முதல் பாசுரம் பரம், ரெண்டாவது பாசுரம் வியூகம், பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சைன்னு அந்த எம்பெருமானுடைய அந்த அந்த நிலைமைகள் நம்ம ஆரம்ப சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை அனுசரிச்சு முதல் பாசுரம் வைகுண்டாதிபதியையும் இந்த வையத்து வாழ்வீர்கள்ன்ற பாசுரமானது க்ஷீராம்பிநாதனை பத்தி சொல்லக்கூடிய பாசுரமாக நாம் கொள்ள வேணும். அப்பேற்பட்ட இந்த பாசுரம் மறுநூறு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு ஆண்டாள் சொன்னான்னா பரமனுடைய அடியை திருவடியே பாடியிருந்தோமானால் இந்த நெய்யையும் பாலையும் சாப்பிட்றதுக்கு நமக்கு புத்தி தோணாதுன்ற. ஏன்னா பாலை குடிச்சுட்டு யாராவது வேப்பங்காயத்தின்னு ஆசைப்படுவாளா அப்படின்னு இங்கே அழகாக ஒரு வியாக்கியானம். அதாவது பாலை சாப்பிட்டவா வேப்பங்காய் யாராவது ஆசைப்படுவாள் சாப்பிட்றதுக்கு, அந்த அளவுக்கு எம்பெருமானே பரம போக்கியன். ஆனப்படினால அந்த பரம போக்கியமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் விஷயமாக ஆண்டாள் அந்த பக்தியோட இந்த மார்கழி நீராட்டம் சமயத்துல நாம் அனுஷ்டிக்க வேண்டியதான அந்த கிருத்தியா கிருத்திய விவேகத்தை அழகாக ஆண்டாள் இந்த வையத்து வாழ்வீர்கள்ன்ற பாசுரம் மூலமாக தெரியப்படுத்தினாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி
நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மெய்யெட்டொழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாயினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.